பார்த்துட்டுருக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாய கண்காட்சியில் அண்ணன் ஒரு ஸ்டால் போட்டிருக்காரு. இதில் என்னென்னா ஒரு மோட்டர், ஒன்று மோட்டர்னால் சொல்ல முடியாது, ஆனால் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு வாட்டர் சாஃப்ட்னருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்னர் எதுக்காக தேவைப்படுதுன்னா, இது வந்து மனித குலத்துக்காக வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது தண்ணி வந்து தண்ணியோடைய டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, வாட்டர் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து தண்ணியை அப்படியே வந்து சேர்ந்து எடுத்தாமோ இல்லை கவலையிலேருந்து விவசாயத்துக்கு இறைச்சாலோ அந்த தண்ணியோட தன்மை அப்படியே இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கும்போது தண்ணிக்குள்ளே இருக்கிற மினரல்ஸ் ஒன்று நம்ம ஒட்டிக்கிட்டு அது வந்து ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் வாட்டராக வந்து இதுவாகுது. அதாவது பார்த்திங்கன்னா அதனுடைய கட்டமைப்புகள் சோடியமும் பொட்டாசியம் ஒன்றா ஒட்டிக்கிறது, கால்சியம் மெக்னீஷியம் ஒன்றா ஒட்டிக்கிறது, அந்த தாதுக்கள் ஒன்றா ஒட்டிக்கும் போது அதனுடைய தன்மை அது இழந்துருது. அதனுடைய இயற்கை தன்மைக்கு எடுத்துகிட்டு வரதான் இந்த டிவைஸோட வேலை. அப்புறம் இயற்கை தன்மைக்கு எடுத்துகிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து 70% நம்ம உடம்புக்கு தேவை. நம்ம இன்றைக்கி வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படுதுன்னா, உடல் சோறு எப்போ ஏற்படுதுன்னா நம்மளுடைய சக்தி வந்து வெளியேறும்போது நம்மளுக்கு ஏற்படுது. அப்போ வந்து உடனே நம்ம தண்ணியை தான் குடிப்போம். தண்ணி எதுக்காக குடிக்கிறோம் அப்படின்னா, புதிய ரத்தம் உருவாகி அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பப்படணும். அப்போ அனுப்பப்படுறதுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணியோடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 47 to 53 டைனில் இருக்கணும். பட் அது வந்து இப்போ எதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் போட்டு இருக்கும்போது அது 79 மாறுது. அப்படி 79 மாறதுக்கான காரணம் அதில் இருக்க மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறதுனால மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த மூலக்கூறுகள் ஒட்டிக்கிட்டு இருக்க மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரிக்கிறது தான் எங்களோட வேலை. அது பிரித்து தரும்பொழுது நம்மளுடைய உடலில் வந்து தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சு 5வது நிமிஷம் ஏற்றுக்கும். இது ஒட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மூலக்கூறுகள் ஒன்றொன்று ஒட்டிகிட்டு இருக்கும் போது 2 மணி நேரம் ஆகும் நம்ம உடலில் இது வரும். அதே மாதிரி தான் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்லேயே வந்து உப்புக்கள் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிச்சுன்னா, நம்ம நிலத்தில் ஒரு மல் துவாரம் போய் இதை அடைச்சிக்கிச்சுன்னா நீங்கள் விட்டுற தண்ணி பூமிக்குள்ளேயே போகாது. அப்போ உங்களோட தாவரங்களோட இலை நுனிகள் காஞ்சி போயிடும். இது என்ன, ஏதோ ஒரு நோய்கள் நினச்சிட்டு அதுக்கு மருந்து அடிப்பீங்க, அப்படி கிடையாது. இலை நுனிக்கு தண்ணி போகலன்றது அது அர்த்தம், சரிங்களா? தண்ணிக்குள்ளே நிறைய சத்துக்கள் இருந்து அந்த சத்துக்கள் தனித்தனியாக கொடுக்கும்போது தான் வந்து தாவரங்கள் அதை அப்படியே எடுத்துக்க முடியும். நீங்கள் வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் போகிறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது மாதிரி நாங்கள் வந்து மாடுகளுக்கு கோழிகளுக்கும் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரில் கொடுக்கும்பொழுது நீர் சோர்வு வந்து லேட்டாக ஏற்படுதுனா மாடுகள் ரொம்ப நேரம் மேயுது, அதனால் வெயில் வந்து அது மேலே படும்போது பால் உற்பத்தியும் அதிகமாகும், சரிங்களா? இதுதான் இதனுடைய விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து விவசாயமே செய்ய முடியாது. ஏன்னா ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஏற்றம் இறக்கும்பொழுது தண்ணி வந்து மாடு வந்து ஒரு 50 அடி தூரத்துக்கு வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியோ 150 லிட்டர் தண்ணியோ வந்து கவலையில் வந்து இறைக்கும். அந்த 100 லிட்டர் தண்ணி போயிட்டு மறுபடியும் அந்த மாடு வந்து 50 அடி பின்னோக்கி வந்து மறுபடியும் முன்னோக்கி போனால் தான் மறுபடியும் போய் அந்த தண்ணி கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய காற்று அந்த ஈரப்பதம் அங்கே இருந்தது, அது அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய உயிர்கள் இருந்தது. ஆனால் இது மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் வாட்டர் போனதுனால் அந்த உயிர்கள் உயிரற்ற நிலைக்கு போயிடுச்சு. அப்போ அது வாழக்கூடிய சூழலுக்கும் இந்த மாதிரி தண்ணி தான் ரொம்ப தேவைப்படுது, சரிங்களா? இது வந்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தும் போது வீட்டில் வந்து பைப்புகள் அடைச்சிக்காது, தலைமுடி கொட்டாது, உடல் தோள்கள் உடம்புல இருக்கிற தோல் மேலே இருக்கிற உப்புக்கள் படியாமல் எப்பவுமே உடல்லேருந்து வேர்வை வெளியேறும், அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு நீர் சோர்வு ஏற்படாமல் நல்லா மேயும், அதனால் நிறைய பால் கறக்கும். விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கள் வந்து மண்ணில் அடைச்சிக்காமல் விவசாயத்தில் மிகப்பெரிய பொல்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். அந்த வாட்டரை கெட்டு போன தண்ணியாக நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து நம்ம நிலம் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக நாங்கள் கொடுக்குறோம். சரிங்க, இது வந்து என்ன ரேட்னா வரும்? வீட்டுக்கு வந்து 3/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபா, சரி, 1 இன்ச் வந்து 26,000 ரூபா, 1.5 இன்ச் 32,000 ரூபா வீட்டுக்கு, நிலத்துக்கு வந்து 2 இன்ச் 40,000, 2.5 இன்ச் 50,000, 3 இன்ச் 60,000. இது வந்து ஒரு முறை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ், மினிமம் 15 வருஷம் இது வேலை செய்யும். வீட்டு உபயோகத்துக்கும் எல்லா உபயோகத்துக்கும் வந்து மணல் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃபில்டர் போடணும், அது போட்டிங்கன்னா அதை மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ண போதும். இது ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் மினிமம் 15 இயர்ஸ் இது வேலை செய்யும். சரி, நான் இது வந்து கனெக்ஷன் நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டிருக்கிற பார்த்தா பேசிக்காக ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபில்டர் ஆகும். இப்ப சோடியம் கால்சியம் பொட்டாசியம் தனித்தனியா பிரிச்சு தரதான் இதனுடைய வேலை, சரிங்களா? இப்ப இது வந்து கால்சியமும் மெக்னீஷியம் ஒன்னா ஒட்டிக்கும் போது இந்த மாதிரியா இருக்கும். சோடியமும் பொட்டாசியம் ஒட்டிச்சா இது வேற கலரா இருக்கும்,
சரிங்களா. இப்போ இது இப்போ இது அடைச்சிருக்கு இந்த பைப்புக்குள்ள, இப்போ இது இது இந்த ட்ரீட்டட் வாட்டர் இதுக்குள்ள போச்சு அப்படின்னா இது வந்து கெட்டி, இதனுடைய அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கு, அடர்த்தி கம்மியா இருக்கும்போது இது உள்ள ஊடுரு இதையும் கரைச்சு வெளியே எடுத்துட்டு வந்துடும். சரிங்க சரிங்களா. இப்போ சொட்டு நீர் வழியா நீங்க பாய்ச்சும் போது ஏற்கனவே அடைச்சிட்டு இருக்கும் வெளியே வந்துடும். சில இடத்துல ரொம்ப அதிகமா அடைச்சிக்கும் போது அந்த இடத்துல நீங்க கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அடைக்கவே அடைக்காது. இது தேவைப்படுறவங்க உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்கோங்க. மாடுகளுக்கு நுகர்வு தன்மை நல்லாவே தெரியும். மனிதர்களை விட மாடுகளுக்கு நுகர்வு தன்மை நல்லாவே தெரியும். அதனால வந்து இதுல என்ன இருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா. சரி ஓகே. அப்படியே உங்க கான்டக்ட் நம்பர் இருந்தா சொல்லுங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்கோங்க. 9786 16 16 16 13 13 54 54. இன்னொரு நம்பர் வந்து 81 81 24 24 52 78 78 31 31. சரி ஓகே. என்னோட பேர் மணி. மணி. இன்னொருத்தர் பேர் சரவணகோபால். சரவணகோபால். கோபால். எஸ் அம்மா. சரி ஓகே. நான் ரொம்ப நன்றி. சரி ஓகே. நான் ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைகளுக்கு நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களை வணக்கம்.